திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் பின்னாடி வெள்ளை கலர் புகையை விட்டுட்டு போகும் சிலர் இது ஜெட் இன்ஜின்னு சொல்லுவோம் சிலர் இது ராக்கெட் இன்ஜின்னு சொல்லுவோம் ஆனால் அது எதுவுமே கிடையாது இது நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய ஏரோப்ளைனோட இன்ஜின் தான் ஜெட் இன்ஜின் மற்ற நேரங்கள்லாம் இது வந்து புகையை விடுறது கிடையாது ஏன் ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும் இது புகையை விடுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உயரத்தை தாண்டும் போது ஏரோப்ளைனை இல்லை ஒரு குறிப்பிட்ட வெதர் கண்டிஷனில் ஒரு குறிப்பிட்ட சுற்றுச்சூழல் கண்டிஷனில் அங்கே வந்து குளிர் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டில் இந்த ஏரோப்ளைன் உயர்ந்த அழுத்தத்தில் அந்த காற்றை இழுத்து வெளியில் விடும்போது அந்த காற்றில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர்ஸ் அதாவது நீராவி இல்லை நீர் துகள்கள் இருக்கும் இல்லையா இது அந்த இன்ஜின்லேருந்து வெளியில் வந்த உடனேயே சுற்றி இருக்கக்கூடிய குளிர் காரணமாக நீர் துகள்களாகவும் பனித்துகள்களாகவும் மாறும் இப்படி மாறுறது தான் நமக்கு அங்கே வெள்ளையாக போக மாதிரி தெரியுது நம்ம நமக்கு எப்படி மேகம் உருவாகுதோ அதே மாதிரி தான் நமக்கும் குளிரான இடங்கள்ல இல்லை பனி பிரதேசங்களுக்கு போகும்போது இருந்து போக வரும் இல்லையா அதே மாதிரி தான் இந்த இன்ஜின்லேருந்தும் வருது